தல அஜித்தோட அப்கமிங்கான மூவியான வலிமை படத்தோட ஷெட்யூல் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் ரஷ்யாவில் வந்து சென்னை ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க வலிமை டீம் எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் செகண்ட் செப்டம்பர் தேர்ட் அப்போ தான் அஃபீஷியலாக அவங்க வலிமை ஷெடியூல் முடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க மேபி நாளைக்கு தான் செப்டம்பர் தேர்ட் இருந்து அஃபீஷியலாக ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த போஸ்டரில் பாத்தீங்கன்னா நம்ம வலிமை படத்தோட ஷெடியூல் ரேப்புடு அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டில் வலிமை படத்துலருந்து நமக்கு வலிமை செக செகண்ட் சிங்கிள் மற்றும் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வரதுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரும் தியேட்டர் உரிமையாளர் சங்கம் மற்றும் ஓடிடிக்கு இடையே ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் என்ன சொல்லிருக்காங்க ஓடிடியில் வெளியாகல படங்களை என்றைக்குமே நாங்க திரையரங்கில் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஓடிடியில் வெளியாக இருக்க படத்துக்கு ப்ரிவியூ ஷோ வந்து தேட்டரில் தான் இது வரைக்கும் போட்டிருந்தாங்க அந்த ப்ரிவியூ ஷோ கூட நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு செகண்ட் கண்டிஷனா போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் மூணாவது கண்டிஷனா தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்தை நாலு வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் படங்கள் எதுவாக இருந்தாலும் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் ஓடிடியில் நாலு வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஓடிடிக்கு வேணும்னா நீங்கள் பிரத்யேகமாக தனியாக ஒரு படத்தை தயாரிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு புது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் ஓடிடிக்கு விதிச்சிருக்காங்க மணி ஈஸ் சீசன் ஃபைவ் ரெண்டு வால்யூமா ரிலீஸ் ஆக போகுது அதுல ஃபர்ஸ்ட் வால்யூம் நாளைக்கு செப்டம்பர் தேர்ட் அப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க நாளைக்கு ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டில இருந்து நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிள் ஆக போகுது தமிழ் லாங்குவேஜ்ல மணி ஈஸ் நாளைக்கு டுவெல் தேர்ட்டில இருந்து பார்க்கலாம் நம்ம ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் படத்தை முடிச்ச உடனே அவருக்கு இருபத்தி எட்டாவது மூவிலிருந்து ஒரு ஷூட்டிங்ஸ் அப்டேட் வந்திருக்கு இந்த படத்தை ஜெயம் ரவியோட இருபத்தி எட்டாவது படத்தை கமிங் செப்டம்பர் பிப்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் இதுக்கான ஷூட்டிங்ஸ் வந்து தூத்துக்குடி மற்றும் குஜராத்தில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஹார்பரை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த லாஸ்டாக வெளியே வந்த போஸ்டர்லேயே தெரியுது அது இல்லாமல் இந்த தூத்துக்குடின்றது ஹார்பர் தான் ரொம்பவே ஃபேமஸான இடமும் கூட இந்த ஸ்டோரியை எழுதுனது யாரு ஜெயம் ரவியோட இருபத்தெட்டாவது மூவிக்கு ஸ்டோரி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த எஸ்பி ஜனநாதன் தான் இதுக்கு ஸ்டோரி எழுதிருக்காரு இப்போ இதை டைரெக்ட் பண்ண போகிறது யாருன்னா கல்யாண கர்ஷன் தான் டேரக்ட் பண்ண போறாரு இவர் இதுக்கு முன்னாடி பூலோகம் படத்தை வந்து ஜெயம் ரவி வச்சு எடுத்திருந்தாரு இதுக்கு மியூசிக் சாம்சியூஸ் பண்ணுறாரு தனுஷோட அப்கமிங்கான வர இருக்க மூவியில் ஒன்று நானேவர் இந்த படத்தை செல்வரோவன் போறாரு இப்போ இந்த படத்தோட நானேவர்வனோட டைட்டில் மற்றும் இதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டெல்லாம் மாற்றப்படுறதா சொல்லியிருந்து ரீசெண்டாக நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்த தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ஆஸ் பர் டைட்டில் பிரகாரம் தான் ஷூட்டிங்ஸ் எடுக்க போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க நம்ம ஆர்யா மற்றும் விஷால் இளைஞர் நடித்த அப்கமிங்காக வர இருக்க படம் எனிமி இந்த படத்தோட ஒரு புது அப்டேட்டாக இன்னைக்கு வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தையே பார்த்தீங்கன்னா கம்மிங் ஆயுத பூஜை அக்டோபர் தேர்டீன் அப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் வந்திருக்கு அருண் விஜய் அப்கமிங்கா நம்ம டேரக்டர் அறிவலங்கூட பார்ட்னர் ஆயிருக்காரு இவரு அப்கமிங்கா ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க சோனி லீவ்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க தமிழ் ராக்கர்ஸ் பிரைவசியை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கான ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரத்தை எடுக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அபிஷியலா துக்லக் தர்பாரோட சேட்டலைட்ஸ் மற்றும் டிஜிட்டல் பிரீமியோட அப்டேட் வந்திருக்கு சேட்டலைட் ரைட் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க இதை செப்டம்பர் டென்த் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம சன் டிவியில் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கிய நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை அன்னைக்கு நைட்டே செப்டம்பர் லெவல் தோழியம்கு பிரீமியர் பண்ண போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இஷான் வரலட்சுமி பிரகாஷ்ராஜோட ஒரு புது படத்தோட போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டைட்டில் வந்து சீன் வச்சுருக்காங்க இதோட டைட்டில் மற்றும் மோஷன் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி நாலு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு மியூசிக் சாம்சியஸ் கம்போஸ் பண்ணுறாரு நம்ம அட்லியோட இயக்கத்தில் ஷாருக்கானோட நடிப்பில் நயந்திராவும் ஒன் ஆஃப் தி லீட் பண்ணுறாங்க இப்போ இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்க போகுதுன்னா ஜவானன்ற டைட்டிலில் வெளிவரும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இதுக்கான ஷூட்டிங்ஸும் இன்னும் கூடிய சிகிச்சை பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க